கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேட்டி அவர் கொடுத்த பேட்டி எதுக்குமே எந்த கேள்விக்குமே அவர் உறுதியான ஒரு பதில் தெளிவான பதில் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மறுப்பீங்களா இன்னமும் அப்புவாகவே இருக்கிறார் அரசியலில் கமல் அவர்கள் அப்படின்னு திரு வை செல்வன் சொல்கிறாரு அவர் அப்பு இல்லை உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்க வந்தவர் அதே மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையமும் கமல் சாரியும் பற்றி இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து ஹிஸ்ட்ரி வந்து பேசப்படும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் வந்து ஸ்டாலினா எடப்பாடியா இன்னைக்கு வந்து கமல் சாரா இதான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற மூணு சாய்ஸ் அவர் வந்து தன்னை முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணிக்குவார் ஆனால் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க மாட்டார் இந்த பக்கம் பிக் பாஸ்க்கும் போவார் அந்த பக்கம் இந்தியன் டிவிக்கும் போய் நடிக்க போறாரு அப்படின்னா அந்த மக்கள் எப்படி சார் ஏற்றுப்பாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஏழரை எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க வெறும் ஒரு லட்சம் பேர் சேர்ந்ததுனாலே உங்கள் கட்சி மூன்றாவது கட்சி ஆயிடுச்சா அப்படி பிக் பாஸ் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய அரசியல் அது பிரச்சார பிரச்சாரம் அது பலரிடம் தலைமுறைக்கு எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறாரு கமலஹாசன் அதனால என்ன கொடுக்க நினைக்கிறாங்க விஜய் டிவின்னு கேட்கணும் நீங்க வந்து தேவையில்லாத கொஸ்டின் எப்படி மாத்தி கேக்க கூடாது அந்த மாதிரி ஆமா அது வந்து சார் நான் கேட்கறது கமலஹாசன் அவர்கள் மயிலாப்பூர்ல நிற்க போறாரு இல்ல வெஸ்மாபலத்துல நிற்கப் போறாரு அப்படின்னு ஒரு தகவல்கள் வருது தன்னுடைய சமூகம் சார்ந்த வாக்குகள் அங்க இருக்கு அதனால அங்க நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் நிக்க மாட்டாருன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா இல்லை திரு கமல் அவர்கள் பேசும்போது அவருடைய பேட்டியாக சொல்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்கள்ல வெல்லும் அளவுக்கு எங்களுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக மக்களின் மையம் இருக்குன்ட்டு எங்களை பொறுத்தவரையும் வந்து இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் வந்து நாங்கள் வின் பண்ணுவோம் ம் தான் சொல்கிறாரு உங்கள் தலைவரே விட பலமாக இருக்குது மக்களின் மையம் அவர்களுடைய ஏழாவது சம தலைமுறை எப்படி முன்னேறுறது இத பத்தி தான் அவங்க வந்து கவலைப்படுறாங்க தவிர ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு ஸ்டாண்டிங்கே கிடையாது நான் சொல்றேன் கமலே பார்ட் டைம் அரசியல்வாதின்னு நான் சொல்றேன் பார்ட் டைம் அரசியல்வாதி தான் மேல ஒண்ணு நீங்க ஒன்னு சொல்றது ஒண்ணும் தவறே கிடையாது மக்கள் அமலும் அப்படிதான் அதாவது அதாவது வந்து எங்கள் அமல்ஹாசன் திரைத்துறையில ரொம்ப நீண்ட காலமா இருக்கிற உச்சபட்ச நடிகர் அவருடைய பணத்தை வந்து அவருடைய கட்சிக்காக செலவு பண்றாரு அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிற அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நான் மேலே வர்றதுக்கோ கமல் சார் மேலே வர்றதுக்கோ இது ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேம் விளையாட்டு நாங்க விளையாடல அதெல்லாம் வேற கட்சியோட விளையாட்டு திரு அழகிரி வந்து திரு ஸ்டாலின் அனௌன்ஸ் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த உங்களுக்கு என்ன சமைக்க தெரியுது என்ன திமுக கூட நீ கமலஹாசன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்ல நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் பிடிச்ச மாதிரி புரிஞ்சுக்கூடாது தமிழ்நாட்டுக்கு முக்கியம் வந்து வேல் யாத்திரை வேலை யாத்திரா என்னதான் அவங்க தலைகீழ குட்டிக்கரை அடித்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலராது பிளாஸ்டிக் தாமரை தான் மலரும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மக்கள் நீதி மையம் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சி குமரவேல் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சி குமரவேல் சார் வணக்கம் மாதேஷ் நம்பர் ஒன் பொலிட்டிக்கல் சேனலாக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப உழைப்பு உங்களுடைய டீம் எஃபர்ட்டு ரொம்ப வந்து மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி சார் எல்லாருடைய அரசியல் தளங்களும் பலதரப்பட்டவருடைய கருத்துக்களையும் கொண்டு சேர்க்கிறோம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்து ஒன்று தேர்தல் களத்தை முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை தொகுதிகளுக்கும் எங்களுடைய ஆதன் குழு வந்து போயிட்டு அங்கே மக்களோட கருத்துக்களை கேட்டு கொடுக்க போகிறோம் நாங்கள் இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால தமிழின் நம்பர் ஒன் அரசியல் சேனல்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் சார் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி மக்கள் நீதி மையம் என்ன நோக்கத்தோடு பயணிக்கிறீங்க முதல்வர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க அடுத்தடுத்து ஜிஆர்டியில் தொடர்ச்சியாக கூட்டம் போட்டுகிட்டே இருக்கீங்க கூட்டத்துக்கு பிறகு கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு நான் நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பயணத்தோடு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலை அணுக போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வந்து தமிழ்நாடு அர அரசியலில் வந்து ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சில டைம் வந்து மக்கள் ரெடி ஆகிட்டாங்கன்னா வந்து வேறு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நிறைய பேர் வந்து இதுக்கு முன்ன எப்படி வந்து அரசியல் இருந்தது அதை வச்சு வந்து எப்படி வந்து அரசியல் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் வந்து கால்குலேஷன் போடுவீங்க ஆனால் மக்கள் வந்து வேறு விதமான கால்குலேஷன் போடுவாங்க அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் இருக்குது இன்றைக்கி வந்து சேஞ்சின்ற அந்த அந்த வேவ் அந்த ட்ரெண்டு அந்த இது வந்து அந்த காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து உள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு கலைஞர் ஜெயலலிதா அப்படின்ற ரெண்டு ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தலை வந்து காலத்தை வந்து முதல் முறையாக வந்து தமிழ்நாடு வந்து சந்திக்க இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய சேஞ்ச் போகுது எஸ் ஸோ அதனால் வந்து எங்களை பொறுத்தவரையும் வந்து இன்னைக்கு வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வந்து கபில் தேவ் வந்து ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு கோப்பை நினச்சிருந்தாங்க அது வந்து ஜெயிச்சாரு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அது வந்து ஒரு பிஜேபிக்குள்ளே தான் ஃபைட் இருக்குனாங்க பட் அட் சில டிஃப்ரெண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா மாறி இருந்தது அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையமும் கமல் சாரியும் பத்தி இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஹிஸ்டரி வந்து பேசப்படும் கழகங்களோடு கூட்டணி இல்லை முடிவு பண்ணிட்டீங்க ஆமா கழகங்களோட கூட்டணி இல்லை வேற எந்த கட்சி வரும்னு எதிர்பார்க்குறீங்க கழகம் இல்லாமல் வேற யார் இங்கே இருக்காங்க பெரிய அளவுக்கு இருக்காங்க பிஜேபி காங்கிரஸ் மாதிரி கட்சிகளோட வைக்க போறீங்களா அப்படி இல்லை கழகங்கள் இல்லாமல் நிறைய கட்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது சின்ன கட்சிகளாக இருக்கலாம் பெரிய கட்சிகளாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து அன்புமணி இருக்கிறாரு இன்னைக்கு வந்து திருமாவளவன் இருக்கிறாரு சீமான் இருக்கிறாரு இப்போ வந்து இவங்க இருக்கிறாங்க வைகோ இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து யாரார் வந்து எங்களுடைய கட்சிக்கு ஒத்து வரும் யாரார் வந்து எங்கள் தலைவரை வந்து முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்கிறாங்க இதை ரெண்டுமே பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து அதை நோக்கி பயணிப்போம் அந்தளவுக்கு ஆகிடுச்சா சார் கமலஹாசன் அவர்களையும் முதல்வர் வேட்பாளராக நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் கட்சியில் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறவங்களும் கமலஹாசனையும் முதல்வராக ஏற்றுக்கணும் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நிலையில் மக்கள் அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா மக்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு இருபது நாள் தான் வந்து டைமே இருந்தது அந்த புது சிம்பிளை ரீச் பண்ணுறதுக்கும் அதுவும் எந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டுன்னா தம் யார் இந்தியா பிரதமராக இருக்கக்கூடாது இருக்கணும்னு கூட கிடையாது அப்படி தான் தமிழ்நாடு ஓட்டு போட்டுச்சு அந்த எலெக்ஷன்லேயே வந்து ஒரு புது கட்சி வந்து சென்னை கோவை போன்ற எஸ்பெஷலி மெட்ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கணும் சில பூத்தில் நாங்கள் வந்து முப்பத்தெட்டு சோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நாங்களே அவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல ஏன்னா மக்கள் இது வந்து ஒன்று ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து த எடப்பாடியா ஸ்டாலினான்ற இப்போ கொஸ்டினே இல்லைங்க அங்கே வந்து மோடி வரணுமா வரக்கூடாதான்னு தான் நமக்கு முன்னாடி இருந்த கேள்வி ஆர் மோடியா ராகுலா அப்படின்னு இருந்ததில் வந்து தமிழ்நாடு வந்து மோடி வேண்டாம் அப்படின்ற போட்ட எலெக்ஷன் தான் அது அதுலேயே எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துருந்தது கிட்டத்தட்ட அறுபது தொகுதியில் வந்து நாங்கள் வந்து அப்போயே வந்து யார் வந்து ஜெயிப்பாங்கன்றதை நிர்ணயிக்கிற ஸ்டேஜில் இருந்தோம் அது வந்து அன்னைக்கு அது நடந்து முடிந்து இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து வி ஹவ் கம் அ லாங் வே நான் மோர் தென் தட் தமிழ்நாடு பீப்புள் ஹவ் கம் அ லாங் வே இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்பு வந்து மிகவும் மாறிடுச்சு இன்னைக்கு வரக்கொண்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் வந்து ஸ்டாலினா எடப்பாடியா இன்றைக்கி வந்து கமல்சாரா இதான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற மூணு சாய்ஸ் அந்த சாய்ஸில் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இளைஞர்கள் ப்ளஸ் பெண்கள் ப்ளஸ் வந்து இந்த கட்சி சார்பு இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு சேஞ்ச் வேணுன்ற மனநிலையில் ரொம்ப கிளியராக வந்துட்டாங்க அதனால் இதுக்கு மேலே நாங்கள் போயிட்டு வந்து மார்க்கெட்டீஸ் ரெடி மக்கள் ஈஸ் ரெடி லீடர் இஸ் ரெடி நாங்கள் இனிமேல் பிரிட்ஜ் பண்ணணும் அவ்வளோதான் இல்லை நான் ஏன் வந்து அந்தளவுக்கு மக்கள் நீதி மையம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்கறதுக்கு காரணம் நகர்ப்புறத்தில் மக்கள் நீதி மையம் இருக்கிறது தெரியுது கிராமப்புறத்தில் மக்கள் நீதி மையம் இன்னும் போய் சேரலன்னு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களால் உறுதியாக அதை மறுக்க முடியுமா இல்லை வேகமாக சேர்ந்துட்டுருக்குறோம் நீங்கள் இப்போ வந்து திருச்சி மதுரையெல்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்களுடைய கட்சி வந்து மிக வேகமாக வந்து பயணி உங்களுக்கு வந்து கிராமம் கிராமமாக வந்து உங்களுக்கு கிராம சபை மட்டும் கிடையாது அதை தந்துட்டு எங்களுடைய எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இப்போ வந்து போட்டுட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேரை வந்து நாங்கள் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கிறோம் கடந்த ஒரு ஒன் இயரில் அதனால் வந்து மக்கள் வந்து வேகமாக வந்து கிராமத்துலேயும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் எஸ் எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு சிட்டி தான் அதில் வந்து நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை பட் ஹேவிங் செட் தட் உங்களுக்கு வந்து கிராமம் வந்து எங்களுடைய வீக் பாயிண்ட்டு கிடையாது அதுலேயும் நாங்கள் வந்து இன்ரோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுவும் இதுவும் சேரும்போது போது யூல் சி ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு லெவன் எஃபெக்ட் டார்கெட் உங்களுக்கு முப்பத்தி நாலு தொகுதியும் ஆமா வேட்பாளர் போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது மக்கள் ரெடியா இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் வேட்பாளர்கள் நாங்கள் செலக்ட் பண்ணும் போதே நாங்கள் ஆஸ் அ பாலிசியே வந்து மக்கள் நீதி மையம் கட்சியில் இல்லாதவங்களே நாங்கள் வந்து சேர்த்து நாங்கள் வந்து வைக்க போகிறோம் நிறைய வந்து சமூகத்தில் வந்து நல்லது செய்றவங்க அவங்க இவ்வது நாள் வரைக்கும் வந்து எங்களுடைய கட்சியில் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் நாங்களே போய் இன்வைட் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல ஆள் இல்லாமல் கிடையாது பட் வீ வாண்ட் டு கிவ் அ இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் இன்க்ளூசிவ் பீப்புளை கொண்டு வரணும் யார் யார் அவங்க நல்ல நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களும் எங்களோட சைடுக்கு வரணும் அங்கே சரி தான் வந்து உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை திரு கமல் அவர்கள் பேசும்போது அவருடைய பேட்டியை சொல்றாரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்கள்ல வெல்லும் அளவுக்கு எங்களுக்கு வந்து சக்தி வாய்ந்ததா மக்களின் மையம் இருக்குன்ட்டு எந்த அடிப்படையில் உங்களுடைய தலைவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு நினைக்கிறேன் எங்களை பொறுத்தவரையும் வந்து இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் வந்து நாங்கள் வின் பண்ணுவோம் தான் சொல்றாரு உங்க தலைவரே அதை விட பலமாக இருக்குது மக்கள் நீதி மையம் சார் இப்போ கூட்டணிக்கு முதல் நீதி மையம் விட மக்கள்கிட்ட இருக்கிற கோபம் அதை விட அதிகமாக இருக்குது மக்கள் நீதி மயம் உடைய வ பலம் வந்து ஒன்றுன்னா மக்கள்கிட்ட இருக்கிற கோவம் வாண்டிங் ஏ சேஞ்ச் இது வந்து பத்து மடங்கு இருக்குது இதுக்கு போக போக தான் தெரியும் தமிழ்நாடு மக்கள் எலெக்ஷன் வந்தவுடனே தான் ஓப்பன் ஆவாங்க அது வரைக்கும் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்னைக்கு பீகாரே அப்படிதான் ஆச்சு எலெக்ஷனில் ஆரம்பிக்கும் போது வந்து ஒன்றுமே இல்லை காம்படிஷனே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு கடைசி நாலு நாளில் ஏன்னா அப்பதான் மக்களுடைய மனநிலை ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஈவன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல கூட தெரியல செகண்ட் ஃபேஸ் இப்போ மூணாவது ஃபேஸ் எலக்ஷன் முடிஞ்சோடனே என்ன சொல்றாங்க அதை விட பீகாரே அப்படி இருக்குன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க சரி இப்போ மூன்றாவது அணி அமைஞ்சிருச்சுன்றாரு மூன்றாவது அணி அமைஞ்சிருச்சுன்னா மூன்றாவது அணிக்குரியவர்கள் அணியில இன்னும் நிறைய பேர் சேரணும் இல்லை மக்கள் பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பண்ணணும் சரி நாங்கள் அதாவது இன்னைக்கு வந்து மற்றவங்க எங்களோட நல்லவங்க சேரணுன்றவங்கலாம் நீங்க வந்து டிஎம்கேவோட உடைய பி டீமா பிஜேபியோட ஏ டீமா இல்லைன்னா ஏடிஎம்கேவோட சி டீமா இப்படின்றத வந்து மாறி மாறி கேட்டிருந்தாங்க நாங்க இல்ல கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக ஓகே இவங்களோட சேரலான்னு சொல்லி எல்லோரும் வந்து கூட கனெக்ட் பண்ணுறாங்க சரி பாஜகவோட பிடிமானு கேட்குறாங்க திமுகவோட ஏடிமானு கேட்குறாங்க மற்ற ஏதோ ஒரு கட்சியோட சி டிமானு கேட்குறாங்க ஆனால் திரு கமல்ஹாசன் அதையெல்லாம் மறுத்துட்டு நாங்கள் தான் மூன்றாவது அணி நீங்கள் வாங்க நல்லவர்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேட்டி அவர் கொடுத்த பேட்டி எதுக்குமே எந்த கேள்விக்குமே அவர் உறுதியான ஒரு பதில் தெளிவான பதில் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மறுப்பீங்களா ஆமா நீங்க வந்து ஒரு ஒரு மீடியா வந்து அவர் கொடுக்கறதுல சமிக்கைகள் தான் லீடர் கொடுக்க முடியும் சரி சமிக்கை தெளிவில்லை சமிக்கைகள் தான் கொடுக்க முடியும் சமிக்கை வந்து தெளிவா சொன்னா அது சமிக்கை கிடையாது சரி ஓகே சார் நான் கேக்குறேன் நல்லவங்க எல்லாம் வாங்குன்னு கூப்பிடுறாரு உங்களுக்கு வந்து அத வந்து நீங்க வந்து இன்டர்プリட் பண்றது தான் உங்களுடைய வேலை डायरेक्टली डायरेक्टली வந்து ஏ ஃபார் ரெண்டு மூணு ஆப்பிள் பி4 பாய் னு வந்து சொல்ல முடியாது நீங்க வந்து இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நாங்க கொடுக்கிற சமிக்கைகளை வச்சு நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து நரேடிவம் வந்து பிக்கப் ஆகணும் சார் நான் ஒரு ரெண்டு எல்லாமே எல்லாமே நாங்க ஓபனா உடைச்சி பேசிட்டேன்னு வெச்சுக்கங்களே அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்ல ஓபனா சார் அப்புறம் அது பேர் வந்து உங்களுக்கு புரியுது அது மேல பிரஸ் மீட் இல்ல அந்த

எல்லா கட்சியிலையும் நிறையா கட்டவர்கள் இருக்காங்க இன்றைக்கி வந்து அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பேட் பீப்புள் ஹவ் கம் டுகெதர் ஏன்னா வேறு வேலை இல்லாதவர்கள் வேறு வந்து தொழில் இல்லாதவர்கள் ஓகே வேறு எந்த எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கடைசி தஞ்சம் புகிற இடம் வந்து அரசியல் ஆகிடுச்சு இன்றைக்கி இதுதான் வந்து அரசியலில் நடக்கிற மிகப்பெரிய வந்து உங்களுக்கு தவறு ஏதாவது வந்து என்னைக்கு வந்து பார்ட் டைம் அரசியல்வாதிங்க பார்ட் டைம் அரசியல்வாதீங்கன்னா நான் சொல்கிறது வந்து டைமில் பார்ட்டு கிடையாது அதாவது ஏதாவது ஒரு தொழிலில் வெற்றி பெற்று அரசியலில் வந்து பேரும் பணமும் சம்பாதிக்க தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்கெலாம் அரசியலுக்கு வந்து சமுதாயத்தை வந்து திருத்தணும் ஐ ஹாவ் டு அதாவது ரோல் ஆஃப் அ சிவிலைஸ்டு சொசைட்டி ஈஸ் நமக்கு கிடைச்ச சமுதாயத்தை விட நமக்கு அடுத்த சமுதாயத்துக்கு பெட்டராக கொடுத்துட்டு போகிறது தான் ஒரு சிவிலைஸ் சொசைட்டியோட டெஃபினேஷன் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே என்ன ஆயிடுச்சு இங்கே பவர் இருக்கிறவங்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை அவர்கள் எப்படி முன்னேறது அவர்களுடைய ஏழாவது சம தலைமுறை எப்படி முன்னேறது இதை பற்றி தான் அவங்க வந்து கவலைப்படுறாங்க தவிர ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஸ்டாண்டிங்கே கிடையாது நான் சொல்கிறேன் கமலே பார்ட் டைம் அரசியல்வாதின்னு நான் சொல்கிறேன்

அரசியல் வந்து ப்ரொஃபஷன் கிடையாது அரசியல் வந்து சமூக சேவை சமூக சேவை நீ வந்து உன்னுடைய வேலையை நீ முடிச்சிட்டு அதுக்கு மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா டைமையும் எக்ஸ்ட்ரா பணத்தையும் நீ வந்து சமுதாயத்துக்காக நீ செலவு பண்றது தான் அரசியல் ஸோ இங்க வந்து கரியர் பாலிட்டிஷியன் வந்துட்டாங்க சரி கரியர் பாலிட்டிஷியன் இருக்கக்கூடாது அதாவது கரியர்னா அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை அதுல எப்படி முன்னேறது அவங்களோட சக்சஸ் ஆனால் இன்னைக்கு இப்போ அரசியல்வாதிகள் முன்னேறிட்டாங்க இன்னைக்கு சமுதாயம் முன்னேறிச்சா தலைவர் சார் ஒரு கட்சியின் தலைவர் அதுவும் முதல்வர் வேட்பாளரா அனௌன்ஸ் பண்றீங்க அவர் வந்து தன்னை முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணிக்குவார் ஆனால் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க மாட்டாரு இந்த பக்கம் பிக் பாஸ்க்கும் போவார் அந்த பக்கம் இந்தியன் டூவுக்கும் போய் நடிக்க போகிறாரு அப்படின்னா அந்த மக்கள் எப்படி சார் ஏற்றுப்பாங்க சார் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்றது வந்து நீங்கள் சொல்கிறது நல்ல கேள்வி அவர் பிக்பாஸ்க்கு போகிறாரு இன்றைக்கு வந்து இந்தியன் டூவுக்கும் போகிறாரு இன்னைக்கு அவர் ஃபுல் டைம் அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் சொல்கிற ஹைபாத்தட்டிக்கில் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நான் ஃபுல் டைம் என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் என்னுடைய பணத்துக்கும் அரசியல் கட்சி நடத்துறதுக்கும் மக்கள் வந்து பணம் கொடுக்கணும் அதுதான் உண்மையான அரசியல் இன்றைக்கி அரசியல் எப்படி நடத்தணும்னா அரசியல்வாதிகளெலாம் ஒரு நேர அரசியல்வாதி வந்தாங்கன்னா அவங்க சர்வைவ் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து பணம் கொடுக்கணும் அவங்களோட கட்சி நடத்துகிறதுக்கும் அவங்களோட ஃபேமிலியோட வெல்ஃபேருக்கும் இன்றைக்கி மக்கள் வந்து அரசியல்வாதி கிட்டேருந்து பணத்தை பிடுக்குறதுல தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து சம் இன்னைக்கு வந்து ஒரு சைடு ஒன்று அரசியல்வாதி மட்டும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி அரசியல்வாதிங்க அதிகாரிங்க இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி பிஸ்னஸ்மேனு எல்லாம் தர ஃபுல்லாக கெட்டு போய்ட்டோம் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து தி வே பாலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரேட் இஸ் ஆப்ரேட்டிங் இஸ் பார்டரிங் ஆன் தெஃப்ட் அண்ட் ஃப்ராடு இங்கே தான் வந்து இருக்குது இங்கே வந்து யாரும் யாரையும் நோபடி இஸ் அக்கௌண்டபிள் இப்போ ஒரு ஆளுக்கு தெரியும் அவன் வந்து தவறான ப்ராஜெக்ட்டுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க வந்து கையத்துப்படுவாங்க அந்த ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவரும் அப்படியே பார்த்து கழுத்துப்படுவார் அந்த ப்ராஜெக்டை நடத்துகிற வந்து மேனு அவர் வந்து வேறு யாரையாவது அடித்து பணம் வாங்குவார் அந்த பணத்து பணம் கட்டுறவங்க வந்து அவங்க வேற யாராவது அடிச்சு பணம் வாங்குவாங்க இப்படி ஈச் பர்சன் இஸ் மேக்கிங் மிஸ்டேக் பட் இ நோ படி ஃபீல்ஸ் தேர் அக்கவுண்டபிள் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் நடத்த முடியாது இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் மக்கள் நீதிமயத்துக்கு அப்போ கட்சி நிதியெல்லாம் நீங்கள் வாங்குறதே இல்லை உங்க தொண்டர்கள் கட்சி நிதி கேட்குறோம் ஓகே கட்சி நிதி வர்றது வர்றது ரொம்ப கம்மி சரி ஓகே என்னை பொறுத்தவரையும் அதுதான் கரெக்ட் இன்னும் நிறையா போய் கேட்டு சார் மிகப்பெரிய கூட்டங்கள் எல்லாம் நீங்கள் நடத்தியிருக்கீங்க மக்கள் நீதி மையம் மாசா அதுவும் பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு மிகப்பெரிய மேடைகள் போட்டு நடத்திருக்கு இது வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு இனி கட்சி நடத்த எங்கேருந்து பணம் வரப்போகுது நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து வெளியில் இருக்கிற தொண்டர்கள் கிட்டையும் யார்கிட்டையும் வந்து பெருமளவு வர்றதும் இல்லை வருமானமும் இல்லைன்றீங்க எங்கேருந்து கட்சி நடத்த பணம் வருது மக்கள் இது வரைக்கும் வந்து கமல் சாரோடைய டிவிலையும் சினிமாவிலேயும் சம்பாதிச்ச பணத்தோட டேக்ஸ் பெய்டு மணி தான் மக்கள் நீதி மையத்தோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி மணி சரி ஓகே அதர் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து என்ன மாதிரியும் மற்ற இருக்கிற நிர்வாகிகள்லாம் அவங்க கொஞ்சம் கொடுக்குற பணமும் அதை தான் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் ஓகே மூணாவது வந்து வெரி ஸ்மால் அமௌண்ட் வந்து பீப்புள் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் இருக்காங்க இது இனிமேல் மாறணும் இது மாதிரி வந்து மெயினாக வந்து மக்களுடைய பணம் வரும்போது எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் கம்மியாக வரும்போது அப்போ தான் இது ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேம் ஆகும் அதர்வைஸ் நான் பணம் போட்டேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் திரும்ப எடுக்கிறதுக்கு எப்படின்னு தான் பார்ப்பேன் அந்த வியாபாரம் அரசியலில் வரக்கூடாது நான் வந்து என்னுடைய என்னால் வந்து என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணமும் எக்ஸ்ட்ரா டைமும் போடலாம் நான் பட் நான் வந்து எல்லா கடன் வாங்கி உடனே வாங்கி நான் வந்து ப போட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து தென் ஐஎம் கெட்டிங் இன் டு ட்ரபிள் அப்போ என்ன பண்ணுவோம் இது ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேம் ஆகுது இன்றைக்கி இன்றைக்கி வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கே நான் வந்து பயப்படுறேன் ஒரு ஒரு வந்து எனக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் தேர்தலில் நிற்கிறதுக்கு பயப்படுறேன் பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்குது ஆனால் ஒரு ஒரு தேர்தலில் நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கே மூணு கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் மூணு கோடி ரூபா நான் கடனை வாங்குகிறேன் இதை வாங்குறேன் என்னால் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குது ஆனால் கணக்கு எழுதும்போது இருபத்தெட்டு லட்சம்னு எழுதியாகணும் சரி இதுதான் முதல் பொய் அதை வந்து மத்த அரசியல் கட்சிங்கெல்லாம் பத்து கோடி அளவுக்கு செலவு பண்ண போறாங்க மினிமம் இப்படி ஆரம்பிக்கும்போதே அதாவது லா மேக்கர்ஸ் ஆர் பிக்கமிங் தி லா ப்ரேக்கர்ஸ் இப்படி ஆரம்பிச்சு அரசியல் வந்து என்னைக்கு ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேம் ஆச்சோ அன்னைக்கே வந்து அது வந்து அதோட தரம் தாழ்ந்து போயிடுச்சு இன்னைக்கு வந்து யார் நல்லவங்க யாரு இன்னைக்கு வந்து அரசியல்ல போட்டி போட முடியாது பணம் இருக்கா எவ்வளவு செலவு பண்ண போறீங்க இதுதான் முதல் கேள்வியா இருக்கு இந்த கேள்வியை வச்சு அரசியல் நடத்தின அரசியல் உருப்படணும்னு நினைக்கிறீங்களா

தமிழ்நாடு மக்கள் மேலே வரணும் நம்மளோட சமுதாயத்தை மேலே அளவில் கொண்டு வரணும் இன்னும் மேலே வரத்துக்கோ கமல் சார் மேலே வரத்துக்கோ இது ரிட்டன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேம் விளையாட்டு நாங்கள் விளையாடல அதெல்லாம் வேறு கட்சியோடைய விளையாட்டு எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அதனால் எங்களுக்கு இங்கேருந்து அரசியலில் பணம் சம்பாதிக்கணும்னு நீடும் இல்லை புகழும் சம்பாதிக்க தேவை கிடையாது சரி அதனால் எங்கள் அது அந்த மாதிரி ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்தில் அவங்க எல்லாம் வரணும் அவங்க வந்தால் தான் இன்றைக்கி வந்து சமுதாயம் மாறும் மூணாவது கட்சியாவே தமிழ்நாட்டுல வந்துட்டுறீங்க அதுக்குள்ளயே எப்படி வந்துட முடியும் ஆமா மக்கள் ரெடியாக ஏன்னா மக்கள் வந்து நீங்க மூன்றாவது கட்சின்னா உங்களுக்கு மூன்றாவது கட்சின்றது சொல்றதே தவறு நான் நானு உங்க தலைவர் தான் சார் ஆமா அதான் சார் மூன்றாவது கட்சின்றதே வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் எனக்கு வந்து நான் வந்து மக்களோட வந்து கனெக்டடா இருக்கிறேன் நிறைய பேரோட பேசிட்டு இருக்கிறேன் ஓகே இளைஞர்களும் பெண்களும் ஆர் கம்ப்ளீட்லி டிசல்யூஷன் தே ஆர் நாட் லுக்கிங் அட் எ டிஎம்கே அதெல்லாம் பழைய பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு புது ப கதை எழுத முடியாது நீங்கள் கொரோனாவே வந்து நிறைய லைஃப்பை ஃபண்டமெண்டலாக மாற்றிடுச்சு அந்த இந்த ஆறு மாதத்துலேயே லைஃப் மாறிடுச்சு அதனால் இன்னைக்கு வந்து பழைய இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு மக்கள் கோபத்தை சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது அந்த ஃபோர்ஸ் தான் வந்து மக்கள் நீதி மையம் அதை நோக்கி வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் இந்த பாசிட்டிவாக நோக்கி ஓடி வரும் கூட்டணிக்கு நீங்கள் போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் நேரடியாக பதில் சொல்லாமல் மூன்றாவது அணி விட்டதுன்றாரு மூன்றாவது பெரிய கட்சின்னு வேறு சொல்கிறாரு ஒரு ஒரு லட்சம் பேர் என் கட்சியில் கடந்த சில நாட்களாக மாதங்களாக சேர்ந்துருக்காங்க எங்கள் கட்சி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டுருக்குன்றது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஏழரை எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க வெறும் ஒரு லட்சம் பேர் சேர்ந்ததுனாலேயே உங்கள் கட்சி மூன்றாவது கட்சி ஆயிடுச்சு அப்படி ஒரு லட்சம் பேர் சேர்ந்ததுனால வந்து கடந்த மூணு மாதத்தில் ஒரு லட்சம் பேர் சேர்ந்துருக்குறாங்கன்றது ஒரு மிக நல்ல விஷயம் இன்றைக்கி வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்து போது எங்கள் வீட்டில் கேட்டாங்க ஏன்பா உனக்கு வந்து பிரச்சனையா உனக்கு நேரம் நல்லா இல்லையா ஏன் உனக்கு என்ன மூளை இல்லையா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இப்படி தான் கேட்டாங்க என்னை சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் கேட்டாங்க ஏன்பா உனக்கு ஏதாவது பிஸ்னஸில் எதாவது ப்ராப்ளமா எதுக்கு நீ போய் அரசியலில் சேர்கிற நல்லதானே போயிட்டுருக்கு இதுதான் இன்றைக்கி அரசியலோட நிலைமை அரசியல் கட்சியில் யாரும் சேருவதற்கு நல்லவர்கள் யாரும் சேருவதற்கு நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க யாரும் சேர்றதற்கு தயார் இல்லை சரி அதை ஃபஸ்ட்டு அரசியலை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் எல்லாம் ஓட்டு போடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அரசியல் கட்சி அதோட வந்து மெம்பர்னு சொல்கிறது வந்து ஒரு பெருமைப்படுற விஷயம் இல்லை அது வந்து ரவுடிங்களுக்கு நம்பர் கொடுக்குற நம்பர் ஆயிடுச்சு புரியுதுங்களா அந்த நம்பரை வந்து எல்லாரும் சேர்த்து மாற்றணும் இது வந்து மோசமான இடம் கிடையாது இது இட் இஸ் நாட் அ பேட் பிளேஸ் இட் இஸ் ஃபில்டு பை பேட் பீப்புள் ஸோ அதுக்கு தான் நான் நான் அந்த குட் பீப்புளெலாம் என்றைக்கு அரசியலுக்கு வராங்களோ அன்றைக்கி தான் பேட் பீப்புள் வெகேட் பண்ணுவாங்க அந்த குட் பீப்புள் லார்ஜ் நம்பரில் வரணும் அதுதான் இன்றைக்கி நீடு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமல் சார் வந்தார் அவரை பார்த்து என்ன மாதிரி சில பேர் வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் வரணும் ஆனால் மக்கள் வந்து பயத்தில் இருக்கிறாங்க கிட்டே போய் வீட்டில் போய் எங்கள் வீட்டிலே பேசினா ஐயோ நான்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் பட் நான் நம்ம அரசியல் கட்சி மெம்பர்லாம் ஆக முடியாது இதுதான் இன்றைக்கி நார்மல் மக்களோட மனநிலையில் இருக்குது இதில் வந்து இந்த கீழே இருக்கிறவங்க இந்த மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள வந்து அங்கேயே கீழே வச்சுருக்கணும் ஏன்னா அரசியல்வாதிக்கு பெனிஃபிட் என்னென்னா என்றைக்கு வந்து ஏழையை ஏழையாக வச்சுருக்கிறானோ அன்னை வரையும் அவங்காலம் ஓடும் ஏழை இங்கே பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால் இவங்களை எப்போ தெரி இஸ் தெர் இஸ் நோ பெனிஃபிட் ஓகே தெர் இஸ் நோ இன்சென்டிவ் ஃபார் பர் தி அரசியல்வாதிஸ் டு மேக் லிஃப்ட் தி சொசைட்டி அதனால தான் நான் நான் நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் வருவாங்க ஒரு லட்சம் இன்னைக்கு ஒன்றரை கோடி ரூபா பேர் அவங்க மெம்பர்ஷிப்பு சொல்கிறாங்க ஏதோ ஒரு பார்ட்டி இன் அஞ்சு போட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க மெம்பர் அப்போ வேறு யாருமே கிடையாது சரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம் இதுதானே நாங்கள் ஏதோ ஒரு லட்சம் சொன்னதையும் நீங்கள் கேள்விக்கிறீங்க நம்ம

அவர் வந்து என்ன சொல்றது அப்புவே ரெண்டு அந்த பெரிய கமல்ஹாசன் தான் வந்து அப்பு அவர் தான் கடைசியில் ஆனார் அவர் அப்பு இல்லை உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்க வந்தவர் ஓகே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் அப்புன்னு சொல்லி அவர் அப்பு இல்லைப்பா அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்க வந்தவர் அதனால போக என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு சரி திரு கமலஹாசனை பொறுத்த வரையில் பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு அதில் பார்க்க முடியுது பிக் பாஸ் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய அரசியல் மேடையா அது பிரச்சார மேடையா அது பிக் பாஸ்ன்றது கமல்ஹாசன் நடத்தல ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் நடத்துறது தொகுத்து வழங்கக்கூடியவர் அவர் ஒரு அவர் ஒரு அவர் ஒரு என்ன சொல்றது ஆங்கர் ஆங்கர் ஓகே ஆமா அது விஜய் டிவியோட ப்ரோக்ராம் சரி விஜய் டிவி அப்போ அனுமதி கொடுத்துருக்கு உங்களை பிரச்சாரம் பண்ணிக்க சொல்லி அந்த விஜய் டிவி விஜய் டிவி அனுமதி கொடுக்காம அங்கே ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே என்ன அங்கே அவங்களுடைய டீம் தான் வந்து அங்கே வந்து டைரக்ட் பண்ணுறாங்க ஃபுல் ஷோவை including every script at every step of the way, including his dress. எல்லாமே வந்து விஜய் டிவியோட டீம் தான் வந்து ஸ்கிரிப்ட் பண்றாங்க அதனால அவங்களுக்கு எது எது பண்ணணும் எது எது பண்ணக்கூடாது எது பண்ணா வந்து மக்களுக்கு வந்து போகும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எது பண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒன்றும் குழந்தைங்க கிடையாது எங்கள் ஆள் ஒன்றும் வந்து அமைச்சரும் கிடையாது அதனால வந்து இதெல்லாம் இந்த மேடையை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு புக்கை பத்தி பேசுறாரு அதை பத்தி பேச மாட்டீங்க இன்னைக்கு வந்து ஒரு 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 நல்ல புக்கை எடுத்து அந்த புக்கில் வர கருத்தை வந்து எடுத்து அதை வந்து மக்களுக்கு எப்படி போய் சேர்த்து சேரணுன்றதை வந்து பேசுறாரு ஏன் அதை பத்தி பேச்சு இல்ல அதை பத்தி பேசுறத விட முக்கியமா எது போய் சேருது தெரியுங்களா பிக் பாஸ்ல வளரலும் தலைமுறைக்கு எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு கமலஹாசன் அதனால என்ன கொடுக்க நினைக்கிறாங்க விஜய் டிவின்னு கேக்கணும் நீங்க வந்து தேவையில்லாத கொஸ்டின் எப்படி மாற்றி கூடாது ஏன்னா ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவியோட ப்ரோக்ராம் அந்த அஞ்சு நாள் ரெண்டு பேர் உட்காந்து லவ் பண்றாங்க சார் அந்த அஞ்சு நாள் எங்க ஊர் வந்து வீக்கெண்டு வந்து ஷோவை ஆங்கர் பண்றார் ஓகே உங்களுக்கு வந்து மீதி அஞ்சு நாள் வந்து ஷோ இருக்குது அதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது வந்து விஜய் டிவி குரூப் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க நாங்கள் அது ஏன் எப்படி பண்ணணும் எப்படி ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்றது டிசைட் பண்ணுறது எங்களோடய இது ப்ராகட்டிவே கிடையாது ஓகே அந்த இதில் நீங்கள் வந்து அவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியும்

ஸ்பெக்டேட்டர்னா நினைக்கிறாங்கன்னு பிளேயர் விராட் கோலி வந்து அப்படி அவன் இதுன்னு பண்ணு நான் அவன் வந்து சொல்லுவாங்க நம்ப அங்கே வெளியே உக்காந்துருக்கானே சொல்லுவாங்க நீ எப்படி பால் அடிக்கணும் இந்த பால் சிக்ஸ் அடிக்கணுமா ஃபோர் அடிக்கணுமா எல்லாம் வெளியேந்து பேசலாம் சரி அங்கே போய் நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே உக்காந்துருக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய எதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணால் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து வெளியே வந்து என்ன பெரிய மாதேஷ் அவன் சரியாகவே கொஸ்டின் கேட்கத் தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லை குறிப்பிட்டு அந்த ஆட்சியை பிடிக்க ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டுக்களை வச்சிருக்கணும் அதை ரெண்டு கட்சிகளுமே இன்னமும் வைத்திருக்காங்க ஆனால் மக்கள் நீதி மையம் மூன்று பர்சன்ட் தான் நிரூபிச்சிருக்கீங்க நடுவில் உள்ளாட்சி தேர்தலே பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கிராமம் கிராம சபை கூட்டங்கள் இதையெல்லாம் நடத்தின மக்கள் நீதி மையம் இன்றைக்கி எங்களுக்கு போட்டியும் கிடையாது மக் அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்ற மாதிரி பதில் சொல்கிறீங்க ஆமாம் அதிமுக நம்புறது வந்து பணத்தை கொடுத்துருவோம் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கோம் மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடுவோம் இதுதான் வந்து அதிமுக நம்புறது இன்னொன்று வந்து காஸ்ட் பேஸில் பிரிச்சுடுவோம் ஜாதி அப்படின்றத வந்து நல்லா வச்சுக்குவோம் இன்றைக்கி ஒரு காலத்தில் நைன்டீன் எயிட்டிலையும் நைன்டீன் நைன்ட்டிலையும் இன்னைக்கு ஜாதி சங்கம்லாம் இருந்தது அந்த ஜாதி சங்கம் அன்னைக்கு எப்படின்னா தான் ஜாதியில் இருக்கிறவன் வந்து நல்லா படிக்கணும் அவன் நல்லா வேலைக்கு போகணும் அவன் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆ ஆரம்பிக்கப்பட்ட ஜாதி சங்கங்கள் இன்றைக்கி ஜாதி சங்கத்தோட தலைவர்கள் மேலே வந்துட்டாங்க தவிர ஜாதி மக்கள் அங்கேயே தான் இருக்கிறாங்க அந்த ஜாதி மக்கள் யாரும் மேலேக்கு வரல ஓகே இன்றைக்கி வந்து அடுத்த ஜாதிக்காரம் வந்து முன்னேறக்கூடாது அவனை உதைங்கடா அவனை அடிங்கடா அவனை கொள்ளுங்கடா இதுதான் வந்து இன்னைக்கு வந்து தலைவங்கி நிற்கிது இதுதான் இன்னைக்கு ஜாதி ஜாதியோடைய வந்து இது அந்த ஜாதியை வந்து இன்னமும் வந்து இன்னைக்கு வந்து ஊக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியாது அது வந்து ஜாதிகள் இல்லையாடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னதை எல்லாம் பாப்பாக்கு சொன்னதா நினைச்சுக்கிறாங்க ஓகே மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் சாதி பார்த்தெல்லாம் வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டாரு சாதி பெரும்பான்மை அதிகமாக உள்ள ஒரு இடத்துல போய் நிற்கவும் மாட்டார் அதாவது அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது அவங்க நல்ல வழங்களாக இருந்தாங்க இன்சிடென்டலி அந்த ஜாதியும் இருந்ததுன்னா அதை நாங்கள் வந்து இது பண்ண முடியாது நீங்கள் எப்படி பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் எங்களுடைய வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தேர்தலில் எங்களுடைய இது வந்து கலப்பு திருமணத்தை வந்து என்கரேஜ் பண்ண போகிறோம் சரி இல்லை சார் நான் கேட்கறது ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்தவரை நீங்கள் வேட்பாளராக நிறுத்த மாட்டீங்க அந்த இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்த

அப்படி எல்லாம் நிக்க மாட்டாருன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா அது எப்படி நிக்கவாரு நிக்க மாட்டாருன்னு நான் உறுதியா சொல்ல முடியாது அவர் எங்க நிப்பாருன்றது அவருடைய அவருடைய டிசிஷன் நம்பர் ஒன் சரி நம்பர் டூ வந்து இந்த ஜாதி பார்த்து அவர் நிக்க மாட்டார்ன்னு மட்டும் நான் சொல்ல முடியும் அந்த இடத்துல ஏன் செய்தி நான் வந்து நான் வந்து உங்க நீங்க சொல்றத வந்து நான் டிஸ்ப்ரூவ் பண்ண முறதுக்கு நான் வந்து இது பண்ண விரும்பல சரி பட் வந்து அவர் ஜாதி பார்த்து நிக்க மாட்டாருன்றதை மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் சரி ஓ இப்போ வர செய்திகள் எப்படின்னா மயிலாப்பூர்லயும் எல்லாம் வெஸ்மாமலத்துல தான் திரு கமலஹாசன் நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய சமூகம் சார்ந்த வாக்குகள் தன்னுடைய அபிமானிகள் நிறைய பேர் அங்க இருக்காங்க அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னுட்டு அந்த ஆனா அவர் சாதி பார்த்து நிக்க மாட்டாரு அப்படின்னு அங்க நின்னு அங்க நின்னுட்டா அங்க அதுக்கு வந்து வேற ஏதாவது ரீசனா இருக்கலாம் இந்த ரீசனா இருக்காது சாதி பாத்தெல்லாம் நிக்கணும் டெஃபனட்டா நிக்க மாட்டார் சரி அவர் மட்டும் மட்டுமில்ல எந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல பாத்தாலும் இன்ஃபேக்ட் நாங்க வி ஆர் அஸ் அ பார்ட்டி வி ஆர் அகைன்ஸ்ட் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திற்கே சலகரி திரு கமல்ஹாசன் எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு அவர் கூப்பிடுறது நல்ல விஷயம் ஐ திங்க் இட் இஸ் இட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் ஒரு ந ஒரு ரெஸ்பெக்டட் நேஷனல் பார்ட்டி இஸ் நம்ம திமுக ஏறக்குரிய அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கிறாங்க ஸோ உங்களை திமுக கூட்டணி கூப்பிட்றாங்க போவீங்களா இன்னைக்கு வந்து இல்ல இல்ல திமுக கூட்டணியில் அவங்க இருக்காங்க ஆனா அவங்க கூப்பிட்றது எங்களை திமுக கூட்டணிக்கு திமுக தான் கூப்பிடும் அவங்க ஏற்கனவே முதல்வர் திமுக கூட்டணிக்கு வந்து சார் திமுக தான் கூப்பிடும்

நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூடாது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பிடிக்கணும் சரி அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வர ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு கேட்கறாங்க சரி இப்போ நீங்க சொல்ற நல்லவர்கள்னா காங்கிரஸ் எல்லாம் இப்போ மக்கள் நீதிமயத்துக்கு கூட வருமோ வரத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் ஹம் பாஜக இப்போ வேல் யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க முருகனை எழுவுப்படுத்திட்டாங்க வேலை அவமான எழுவுப்படுத்திட்டாங்கன்ட்டு அதை புனிதப்படுத்தணும்னு அறுபடை வீடுகளுக்கு பயணம் இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு முக்கியம் வந்து வேல் யாத்திரை இல்லை வேலை யாத்திரா அதை தயவு செஞ்சு செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது இன்னைக்கு வந்து இன்னமும் வந்து வேல் யாத்திரை கொண்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து காவடி எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நேற்று கூட பார்த்தோம் நம்ம அவர் வந்து நடத்தும் போது ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருக்குது ஒரு இல்லாத பிரச்சனை தான் கிரியேட் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு வேலை என்ன தான் அவங்க தலைகீழாக குட்டிக்கரன் அடித்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலராது பிளாஸ்டிக் தாமரை தான் மலரும் பிளாஸ்டிக் தாமரை வச்சுட்டு தான் இவங்க சுத்த முடியும் ரியல் தாமரை மலராது ஏன்னா தமிழ்நாடு மக்கள் அந்த ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி மேலே வந்துட்டு வேற என்ன நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு ஜாதியோ மதமோ கேஷ் ஃபார் ஓட்டோ இனிமேல் வேலையாகாது நிறைய விஷயங்கள் சார் நிறைய கேள்விகளுக்கு யதார்த்தமாக பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்